நண்பர்களே, என்னாச்சுன்னா நமக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு பார்த்துக்கிடுங்க. சரி, நம்மள மாதிரியே பேசுகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்துருக்குது. அதாவது அமேசான்லேருந்து அனுப்பலை, அமேசானில் வாங்கினது. அது நம்ம டீம் சார்பாக வாங்கியிருக்காங்க. ஸோ நான் வந்து புழுகுனி பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து மியூசிக் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு அவங்களுக்காக நடிச்சும் கொடுத்துருக்கேன். நடிக்க தெரியுங்க. ஸோ அவங்க டப்பிங் செட்டுக்காக வாங்கின மைக் இது. ஸோ செக் பண்ணுறதுக்காக என்கிட்ட கொடுத்தாங்க. செக் பண்ணுறதுக்காக வாங்கினேன். சரி, வாங்கினதாக வாங்கிட்டோம். நமக்கு வேறு வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லையே, அதனால் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். இதே ஒரு கண்டென்ட்டாக போட்டுடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. அப்புறம் ஸோ இதை வச்சு ஒரு கண்டென்ட்டில் மொத்தம் மூணு கண்டென்ட் இருக்குன்ட்ட மூணு வீடியோ போட போகிறேன். ஒரே கல்லில் மூணு மாங்கன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான். அதாவது இன்றைக்கி நான் அன்பாக்சிங் போட்டுருவேன், அப்புறம் நாலு நாள் கழித்து ரிவ்யூ போடுவேன், அப்புறம் அதுக்கப்புறமோ இல்லை இடையிலையோ இது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம். மொத்தம் மூணு வீடியோ இருக்குது. ஓகே, எல்லாரும் அன்பாக்சிங் பார்த்துடுவாங்க. அப்புறம் எல்லோரும் அன்பாக்சிங் பார்த்துட்டிங்களா? நல்லா இருந்துச்சா சார்? நல்லா தான். நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு தெரியும், பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், அடுத்து ரிவ்யூவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.